வணக்கம் டாக்டர் மைத்திலி. பல நோய்களுக்கு மருந்தா இருக்கக்கூடிய மாமரத்தோட இலைகள், இந்த இலைகளை வைத்து எப்படி மா இலை தேநீர் செய்யலான்றத பத்தியும், இந்த தேநீர் அடிக்கடி குடிக்கிறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தியும் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். மாம்பழத்துல எப்படி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி மாமரத்தோட இலைகள்லயும் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. ஒரே ஒரு மா இலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எலசா இருக்கக்கூடிய ஒரு இலை எடுத்து நல்லா கிளீனா கழுவி சுத்தம் செய்ததுக்கு அப்புறமா 1.5 கிளாஸ் தண்ணியில போட்டு இதை கொதிக்க வைக்கணும். இந்த ஒரு இலையை 1.5 கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சு குறைஞ்சு 1 கிளாஸ் அளவு வந்ததும் இதை உள்ள இருக்கக்கூடிய அந்த இலையை மட்டும் நீங்க நீக்கிடலாம். அப்படி இல்லைன்னா வடிகட்டியும் எடுத்துக்கலாம். இந்த 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய மா இலை தேநீர் அடிக்கடி குடிக்கும் போது டயபெட்டிஸ் நோயை ஏற்படாம தடுக்க முடியும். டயபெட்டிஸ் நோய் இருக்கு அப்படின்றவங்க எல்லாம், அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, இந்த தேநீர் அடிக்கடி குடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். ரொம்ப வருஷமா டயபெட்டிஸ் இருக்கு, சரியா ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்காம கவனிக்காம இருந்தீங்கன்னா பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்களை பாதிப்படைய செய்யும். இந்த டயபெட்டிஸ் நோய் கண்களை பாதிப்படைய செய்யும். இதுக்கு பேர் வந்து டயபெட்டிஸ் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. இந்த இலைகள் வந்து இந்த இலையில மா இலை தேநீர் அடிக்கடி குடிக்கும் போது இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து நம்ம கண் பார்வை திறனை அதிகமாக்கும், கண்களை நல்ல பலமடைய செய்யும். இதனால டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு பிற்காலத்துல வரக்கூடிய டயபெட்டிஸ் ரெட்டினோபதி நோய் கூட ஏற்படாம தடுக்க முடியும். டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு ரொம்ப முக்கியமா தேவையான 3 ஊட்டச்சத்துக்கள் இந்த இலைகள்ல நிறையவே இருக்கு. டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு மட்டும் கிடையாது, பொதுவா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஊட்டச்சத்து பெக்டின், நார்சத்து, வைட்டமின் சி ஊட்டச்சத்து, இது 3 இந்த இலைகள்ல நிறையவே இருக்கு. ரொம்ப வருஷமா டயபெட்டிஸ் நோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது, சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கும்போது கண்கள் மட்டும் கிடையாது அவங்களோட கிட்னி உறுப்பு, சிறுநீரகத்தோட செயல்பாடு கூட சரியில்லாம கிட்னி டேமேஜ் ஏற்படும் வாய்ப்புண்டு. இதை டயபெட்டிஸ் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க. இந்த இலைகள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்னி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், சிறுநீரகத்தோட செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால டயபெட்டிஸ் நோயாளிகள் இந்த தேநீர் குடிக்கும் போது அவங்களுக்கு பிற்காலத்துல வரக்கூடிய டயபெட்டிஸ் நெஃப்ரோபதி நோய் கூட ஏற்படாம தடுக்க முடியும். கிட்னியில கற்கள் கூட உருவாகிறத தடுக்கக்கூடிய தன்மை இந்த மா இலையில நிறையவே இருக்கு. கிட்னி கல் மட்டும் கிடையாது, பித்தப்பைக்கல், கால் பிளாடர் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். கிட்னி கற்கள் இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் என்ன செய்யுங்க, இந்த தேநீர் நான் சொன்ன மாதிரி 1 இலைய 1.5 கிளாஸ் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு 1 கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி நீங்க குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இலைகளை நல்லா வெயில காய வைத்து முடமுடன நல்லா காய்ந்து வந்ததும் வீட்லயே நீங்க மிக்சியில நல்லா அரைத்து பொடி மாதிரி செய்து வீட்டுல வச்சுக்கோங்க. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க எல்லாம் 1/4 டீஸ்பூன் இந்த பொடியை 1 கிளாஸ் தண்ணியில கலக்கி தினமும் காலை நேரத்துல 30 நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மா இலை தேநீர் நிறைய நோய்கள் ஏற்படாம தடுக்கும். அதுல ரொம்ப குறிப்பா உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி ஏற்படாம தடுக்கும். நம்ம ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வைக்கும். எப்பவுமே உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களாம் இந்த தேநீர் அடிக்கடி குடிச்சிட்டே வரும்போது உங்க ரத்த அழுத்தத்தை கண்டிப்பா இதை கட்டுப்பாட்டுல வைக்கும். பிபி எப்பவுமே நார்மலா வைக்க ரொம்ப உதவியா இருக்கும். வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த மாமரத்துடைய இலைகள்ல நிறையவே இருக்கு. ஆன்டி கேன்சர் குணங்கள் இதுல நிறைய இருக்கிறதால புற்றுநோயை ஏற்படாம தடுக்க முடியும். இந்த தேநீர் அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு வயிறு பகுதியில ஏதாவது புண் இருக்கு அப்படின்னா அந்த ரணத்தை சீக்கிரமே ஆத்திரும். அல்சர் மாதிரியான நோய் இருக்கிறவங்க எல்லாம் இந்த தேநீர் அடிக்கடி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வயிறுல இருக்கக்கூடிய புண்ணு, அந்த ரணம் எல்லாமே சீக்கிரமே ஆறிடும். ரொம்ப வருஷமா ஏதாவது ஒரு புண்ணு இருக்கு உடம்புல, அது சரியா ஆறாம இருக்கு அப்படின் போது இந்த தேநீர் குடிச்சீங்கன்னா உடனே ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா ஆறாத புண் கூட சீக்கிரமே ஆறிடும். இன்னொன்னு, இந்த தேநீர் மா இலை தேநீர் அடிக்கடி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா ஹெல்த்தியா வைக்கும், சருமத்தை ஆரோக்கியமா வைத்து சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை இதுல நிறையவே இருக்கு. எக்ஸிமா, சோரியாசிஸ் மாதிரியான நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். இந்த மா இலை தேநீர்ல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, ஆன்டி ஏஜிங் குணங்களும் நிறைய இருக்கு. அதாவது விரிங்கிள்ஸ் ஏற்படுறத டிலே பண்ணும், வயசாக ஸ்கின்ல வந்து ஒரு சுருக்கம் ஏற்படும் இல்லையா, இதெல்லாம் டிலே பண்ணும். இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும், மூப்பு தோற்றத்தை கொஞ்சம் தள்ளி போடும். இன்னொன்னு, இந்த மா இலை தேநீர் அடிக்கடி குடிக்கும் போது உடல் எடைய ஆரோக்கியமான முறையில மெயின்டைன் பண்ண முடியும். உடல் பருமனால கஷ்டப்படுறவங்க எல்லாம் இந்த தேநீர் குடிச்சீங்கன்னா உடல் எடை ஆரோக்கியமான முறையில குறையும். எப்படின்னா ஃபேட் அக்குமுலேட் ஆகாம தடுக்கும். இது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பெல்லாம் சேர விடாம தடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றம் செய்யும். ஓவராலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகள், நச்சுக்கள், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றம் செய்யும். இதனால உடல் எடையும் குறையறதுக்கு
ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மா இலை தேநீர் அடிக்கடி குடிக்கும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா பல மடங்கு அதிகமாகும். இதுவே பல நோய்கள் ஏற்படாம தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இந்த மா இலை தேநீர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படாம தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆஸ்துமா மாதிரியான நோய் இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்ல ஒரு சிலருக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும் இல்லையா, வறட்டு இருமல், தொண்டை குத்துறா மாதிரி, தொண்டையில கரக்கரப்பு, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் மா இலை தேநீர் நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு இலைய கொதிக்க வைத்து ஒரு கிளாஸ் அளவு நீங்க மா இலை தேநீர் ரெடி பண்ணிட்டு அதுல ஒரு டீஸ்பூன் அளவு தேன் வந்து நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஆஸ்துமா மாதிரியான நோய் இருக்கிறவங்களுக்கு கூட அதுல மூச்சு விடுறதுல ஏற்படக்கூடிய சிரமம் எல்லாமே சீக்கிரமே குறையறது நல்லாவே தெரியும். ரொம்ப தொண்டை குத்துறா மாதிரி இருக்கு, பேச முடியல, தொண்டை கட்டு இருக்கு, தொண்டையில ஒரு கரகரப்பு இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் இந்த மா இலை தேநீர் நான் சொன்ன மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு தேன் கலக்கி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு மா இலைய நெருப்புல சுட்டு அதுல இருந்து வெளிவரக்கூடிய புகையை வந்து நீங்க சுவாசிச்சாலே தொண்டையில ஏற்படக்கூடிய கரகரப்பு எல்லாமே சீக்கிரமே சரியாகிறது நல்லாவே தெரியும். ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி விக்கல் ஏற்படும் இல்லையா, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் விக்கல் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மா இலை தேநீரை குடிச்சிங்கன்னா அடிக்கடி ஏற்படக்கூடிய விக்கல் கூட சீக்கிரமே சரியாயிடும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய இந்த மாமரத்தோட இலைகள், இதை வைத்து எப்படி தேநீர் செய்யணும்ன்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.